மீனாட்சி சில்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி, காஞ்சிபுரம் அக்ஷய மீனாட்சி சில்க்ஸ்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் வந்து காஞ்சிபுரம் சாரீஸ் பற்றி நம்ம நிறைய சாரீஸ் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. ஸோ இந்த டைமும் நிறைய சாரீஸ் காமிக்க போகிறோம், காஞ்சிபுரம் சாரீஸ். ஸோ இந்த டைம் வந்து நம்மளோட சாரீ பார்க்கறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள நம்ம கூப்பிடலாம். வாங்க. வணக்கம். வாங்க. ஓகே. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க மீனாட்சி? ஆ, நல்லா இருக்கேன். ஓகே. இவங்க தான் அங்கனா நீங்க தரி சீரியல்ல இவங்கள பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க நம்ம ஷாப்பில் வந்து நிறைய வாட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஷாப்பை பற்றி அவங்க தான் சொல்ல போகிறாங்க. நம்ம ஷாப்பில் இருக்க சாரீஸ் பற்றி அவங்க தான் நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டே கேட்போம் நம்ம சாரீஸ் பற்றி. ஓகே. ஸோ எனக்கு வந்து நீங்கள் எல்லோரும் தரி சீரியல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 7 o'clock கலர்ஸ் தமிழ் சேனலே வரும். என்னோடய கேரக்டர் பேர் நக்ஷத்ரா. அப்புறம் வி ஆர் ஷூட்டிங், மோஸ்ட் ஆஃப் அவர் ஷூட்டிங் இஸ் ஹேப்பனிங் இன் அக்ஷய மீனாட்சி சில்க்ஸ் தான். நான் ஒரு ஃபாரின் படித்து போனோம், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஊரில் வந்துட்டு ஐம் ட்ரைங் டு டேக் காஞ்சிபுரம் சில்க்ஸ் சாரி ஒரு அடுத்த லெவல், எப்படி ஒரு நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஒரு பவர் லூமில் எப்படி எடுத்துகிட்டு போனோம், தட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் தரி. அப்புறம் அக்ஷய மீனாட்சி சில்க்ஸ்க்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். த ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே ஐ பிகேம் வெரி ஃப்ரெண்ட்லி வித் ஹர் அண்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்த உடனே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். பிகாஸ் தே ஹாவ் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் அவர் இன்டோர் ஷூட்டிங் இஸ் ஹேப்பனிங் இன் அக்ஷய மீனாட்சி சில்க்ஸ். த கலெக்ஷன் பார்த்த உடனே த ஃபர்ஸ்ட் டே ஐ ரியலைஸ் தட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் சில்க். தே ஹவ் காட் இக்கத் சாரி ஃப்ரம் குஜராத், பெங்கால் ஹேண்ட்லூம் காட்டன், நம்ம ஆந்திரா சாரீஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சாரீஸ் அண்ட் ஃப்ரம் மீடியம் லெவல் டு ஹை லெவல் எல்லா ரொம்ப வேரியேஷன்ஸ் மாதிரி வெரைட்டிஸ் சாரீஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 4-5 times பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ ஆல்மோஸ்ட் 4-5 times பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் சாரீஸ் இங்கே இருந்தால். என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கலெக்ஷன்ஸ், அக்ஷய மீனாட்சி சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ். அப்புறம் நானும் சீரியலே ரொம்ப வாட்டி யூஸ் பண்ணணும் அக்ஷய மீனாட்சி சில்க் சாரீஸ், அதை நான் இப்போது யோசிக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக. ஓகே. ஸோ மோஸ்ட்லி இங்கே நம்ம தமிழ் சீரியல் தரியில யூ வில் சி மோஸ்ட் ஆஃப் மை சாரீஸ் அண்ட் ஐம் கோன் டு வேர் ஃபர்தர் அக்ஷய மீனாட்சி சில்க்ஸ் இருந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வி வில் சி வாட் கலெக்ஷன்ஸ் ஐ ஹாவ் டுடே. ஐ திங்க் காஞ்சிபுரம் சாரீஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ யூஸ்வலாக சாரீஸ் நான் தான் மேலே போட்டு காமிப்பேன். இன்றைக்கி வந்து அங்கனா வந்திருக்காங்க, அவங்க இந்த சாரீஸ் போட்டு காமிச்சா எப்படி இருக்குன்ற நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சாரி வந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் பியூர் சில்க் சாரீ. ஸோ இப்போ இந்த சாரியை வந்து நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இந்த சாரியை வந்து ஸோ யூஸ்வலாக எல்லோரும் மெரூன் ரெட் அதுதான் வந்து வெட்டிங்க்கு விரும்புவாங்க இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் ஃபஸ்ட்டு சாரி வந்து எங்களோட கெஸ்ட் மேலே நாங்கள் போடுறது வந்து ஒரு ரெட் கலர் சாரி. ஸோ இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு பிளெயினில் வந்து புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த புட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா யானை புட்டா கொடுத்துருக்காங்க, அன்னம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. இப்போ சாரியோட நம்ம வந்து பல்லு பார்க்கலாம். ஸோ ரிச் பல்லு உங்கள் பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு ரிச் பல்லு. இப்போ சாரியோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் வரும். ஸோ இந்த சாரி இவங்க மேலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கலர் ஆக்சுவலி ஓகே, ஃபேவரட் கலர் இது என்னோட. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த சாரி? ரொம்ப ரொம்ப. ஓகே. இது ஆக்சுவலி வி கேன் ஈவன் புட் எ கான்ட்ராஸ்ட் கலர் நினைக்கிறது. நீங்க ஒரு ஜஸ்ட் லைட் கிரீன் போடலாம். கிரீனிஷ் ஆமா, பனானா லீஃப் கலர் கிரீன் போடுவீங்கனா இது இன்னொரு ஹைலைட் ஆகும் சாரி. ஓகே, கண்டிப்பா. ஆமா. ஓகே. இந்த சாரியோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 33,000 ஆகும். வெட்டிங் சாரி தானே? ஆமா, வெட்டிங் சாரி. சோ ரொம்ப ஃபுல்லா கிராண்டா வேண்டாம்ன்றவங்களுக்கு இந்த மாதிரி சாரி சூட் ஆகும். ஆமா. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரேர் கலர். இங்கே காஞ்சிபுரம் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா புவனான்னு சொல்லுவாங்க இந்த கலரை. ஓகே. ஸோ இந்த சாரி நம்ம பார்க்கலாம். இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இதில் வந்து நேவி ப்ளூ சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ காஞ்சிபுரம் இதில் வந்து இது புவனான்னு சொல்லுவாங்க இந்த கலர். ஓகே. இந்த சாரியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு லேடியும் இருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த சாரியோட பல்லு காமிங்க, ரொம்ப ரிச் பல்லு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப். ஸோ இதில் வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கூட யூஸ் பண்ணலாம், ராணி பிங்க் அந்த மாதிரி போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே. கோல்டனும் யூஸ் பண்ணலாம், பட் பிங்க் வில் ஹைலைட் இட் இன் மோர். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாமா? ஆமாம். ஓகே. சாரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் பார்டர்.
இப்போ உங்களை மாதிரி டாலாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மெயினாக இந்த வந்து ஆந்திரா கஸ்டமர் ரொம்ப விரும்புவாங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம். ஓகே, மட்டும் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னம் டிசைன்ஸ் இருக்கு, உத்ராட்ச டிசைன் இருக்கு. ஸோ இந்த சாரியை வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் இதுதான். இப்போ காஞ்சிபுரம் சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்னம் டிசைன், உத்ராட்ச டிசைன் இந்த மாதிரி தான் நிறைய வரும். ஓகே, இதில் வந்து திலகம் டிசைன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து திலகம் டிசைன் கொடுத்துருங்க, உடலில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னம் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் காஞ்சிபுரம் ஸ்பெஷாலிட்டிஸ். ஆமாம், இது எல்லாமே காஞ்சிபுரம் சாரீஸ் தான். இப்போ காஞ்சிபுரம் வீவிங்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய வேலைப்பாடு அதிகம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வெளியிலலாம் நெய்ய முடியாது. இப்போ இந்த சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஒரு செம்மன் கலர் சொல்லலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஆரஞ்செலாம் மிக்ஸ் பண்ண கலர் இது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சாரி. எனக்கு வந்து தறி சீரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு காஞ்சிபுரம் டெக்ஸ்டைல் பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஓகே, நான் மீட் பண்ணிட்டேன் வீவர்ஸ் கிட்டே 4-5 times. காஞ்சிபுரம்னா ரொம்ப இட்ஸ் அ ஹெரிட்டேஜ் சாரி மென்ஷன் மாதிரியா இருக்கும். ஆமாம், ரொம்ப வாட்டி நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. அக்ஷய மீனாட்சி சில்க்ஸ், அக்ஷய மீனாட்சி சில்க்ஸ் தறி சீரியல் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சீரியல். ஓகே, இப்போ நம்ம சாரியோட பல்லு பார்க்கலாம். ஆமாம், ஸோ பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ்லேயும் வந்து ஒர்க் அதிகமாக இருக்கு. ஸோ லாங் ஸ்லீவ்ஸ் வச்சு போட்டிங்கன்னா இந்த பிளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும். மேல பார்டர் இருக்காது, ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஸ்டைல் இது. ஸோ ஆமாம், இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க இந்த சாரீஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டர்னிங் பார்டர் இருக்கும். ஸோ இப்போ சாரியோட பார்டர்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறோமோ கஸ்டமர்ஸ் வந்து அவ்வளோ லைக் பண்ணுவாங்க. லுக் அட் தி கான்ட்ராஸ்ட், பாட்டில் க்ரீன் வித் ரானி பிங்க், ரொம்ப அழகாக இருக்குது. நேரே பார்க்கும்போது இன்னொரு அழகாக இருக்கும். ஸோ இந்த சாரி நீங்கள் மேலே போட்டு பார்க்கலாமா? ஆமாம், ஸோ நீங்கள் ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த சாரி ரொம்ப அழகாக உங்களுக்கு சூட் ஆகும். ஹைட் இல்லாமல் அவங்க கொஞ்சம் பார்டர்ஸ்லாம் வச்சு நார்மலாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம், ஓகே. ஏன்னா கஸ்டமருக்கு இப்போ எல்லாமே தெரியுது அவங்களுக்கு, இந்த சாரி நம்ம வேர் பண்ணலாமா வேண்டாமா, நம்ம எப்படி இருப்போம். இங்கே வந்தாங்கன்னா அவங்க கட்டி பார்த்துட்டு தான் சாரி வாங்குறாங்க. ஓகே, இது வந்து டர்னிங் பார்டர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க, சில்வர் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில்வர் சாரி வந்து இப்போ ட்ரெண்ட். ஆமாம், ஸோ ஓகே. ஆமாம், ஓகே. ஸோ அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பட்டு செல்ஃப் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த எம்போஸ் டிசைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டு செல்ஃப் சொல்லுவாங்க. த்ரெட் டு த்ரெட். ஆமாம், ப்ரைஸ் வந்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36,000 வரும். ஏன்னா இந்த டர்னிங் பார்டர்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம், ஸோ அதனால தான் இந்த காஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். இது ஒரு கோல்டன் சாரி. இது வந்து ஜரி டு ஜரி சாரி. ஜரி டு சாரி. ஓகே, டு சாரி. ஆமா, ஓகே. ஓகே, இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து 48,000 வரும். ஓகே, எதுக்கு இவ்ளோ காஸ்ட், லைக் பிரைஸ் எதுக்கு இவ்ளோ? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரியோட வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து பட்டு அதிகமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜரி அதிகமாக இருக்கும், பியோர் ஜரி இல்லையா. ஸோ அதனால இந்த ரேட் வருது. உங்களுக்கு சில்வர் ஜரி யூஸ் பண்ணுறதுனால இந்த ரேட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 gram கோல்ட். ஓகே, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 lakh கூட இந்த சாரீஸ் வரும். ஓகே, ரொம்ப அழகா சாரி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கு. ஓகே, எனக்கு வந்து ஹைட் அதிகமாக, அதுக்கு தான் சாரீஸ் ஓப்பன் அப் ஒரு டால் நீங்கள் சொன்னீங்களா. ஓகே, பட் இருந்தாலும் ஈவன் கொஞ்சம் ஷார்ட் பீப்புளுக்கு இந்த சாரி அழகாக இருக்கும். எல்லாருக்குமே அழகாக இருக்கும், பிகாஸ் டிசைன் கலர் காம்பினேஷன்ஸ் அப்படி தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி, பட் ஃபார் வெட்டிங் பர்பஸ் ஒரு பெர்ஃபெக்டான சாரி சொல்லலாம். நம்ம என்னதான் ஜுவல்லரி நிறைய வாங்கினாலும் ஒரு அழகான பட்டு சாரி மேலே அந்த ஜுவல்லரிலாம் போட்டால் தான் அழகாக இருக்கும். அழகாக இருக்கும். ஓகே, இந்த சாரியோட பல்லு பார்த்துக்கலாம், ரிச் பல்லு. ஓகே, சாரியோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ டிஷ்யூ மெட்டீரியல். ஓகே, டிஷ்யூ சில்க். ஆமாம், டிஷ்யூவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை விட இந்த ஜமூனில் வர கலரில் இந்த ராணி பிங்க் இருக்கு இல்லையா, இதில் ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே,
இப்போ கான்ட்ராஸ்ட் இது பண்ணும். இப்போ கோல்டு டு கோல்டே போடும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லுக் கம்மியாக இருக்கும். லுக் ஆமா கொஞ்சம் டல்லா இருக்கும். ஆல்ரைட். ஓகே. இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. ஓகே. எனக்கு டிஸ்கவுண்ட் தர போறீங்களா? கண்டிப்பா. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான முக்கியம். ஆமா. ஓகே. அதே நக்ஷ மீனாட்சி சில்க்ஸ் டேக் கேர் ரியலி ரியலி வெல். கஸ்டமர் இஸ் ஃபர்ஸ்ட் தான். அது ரொம்ப முக்கியம். இவளுக்கு நான் அதை நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் சாரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சில்வர் சாரி. ஓ நைஸ் கலர். ஓகே. ஓகே. இது திராட்சை க்ரீன் சொல்லுவாங்க. ஆமாம் பச்சை. இப்போ இங்கே வந்து தரி லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை, ராணி பிங்க் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த சாரி நீங்கள் மேலே போட்டு காமிங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி. ஓகே. ஓகே. இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டாஸ் எல்லாமே வந்து சில்வரில் வரும் உங்களுக்கு. அண்ட் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிகார்ன் ஹார்ஸ் போட்டிருக்காங்க, உத்ராட்சை, அப்புறம் அன்னம், இது எல்லாமே வரும். உங்களுக்கு இந்த கோயில் சிற்பங்கள் என்னென்ன கலை ஆமாம் எல்லாமே இருக்கும், அது எல்லாமே இதில் வரும். ஓகே. இந்த சாரியோட ஆமாம் உங்களுக்கு வந்து முந்தி மட்டும் கோல்டு சாரி வரும். ஓகே. ஓகே. இது சாரியோட பிளவுஸ் பிளெயின் பிளவுஸ். ஸோ லாங் ஸ்லீவ்ஸ் வந்து தச்சு போட்டால் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ சில்வர் ரொம்ப ட்ரெண்ட்ன்றதுனால இந்த சாரி ரொம்ப அழகாக சரி ஒர்க். ஓகே. இது கொஞ்சம் யூனிக் ஆக்சுவலி பிகாஸ் எப்பவுமே கோல்டு தான் யூ வில் ஃபைண்ட். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். இது வந்து இந்த சாரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திலகம் டிசைன் தான் இருக்குது. யூஸ்வலாக பார்டர் மேலே தான் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கீழே வருது. ஆமாம். இந்த கோல்டன் பார்டருக்கு அப்புறம் இன்னொரு வேறு மாதிரி டோட்டலாக கான்ட்ராஸ்ட் டிசைனாக இருக்குது. ஓகே. சில்வர் அண்ட் கோல்ட் அடியில் ஒரு டிசைன். ஆமாம். அழகான ஒரு கான்ட்ராஸ்ட். ஐ ரியலி லைக் திஸ். இதுதான் சாரியோட ஹைலைட் நினைக்கிறேன் இல்லையா? டெஃபினட்டாக. ஆமாம். ஓகே. இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அண்ட் கோல்டு சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்டர் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்கும். ஏன்னா சாரி மேலே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கோல்டு சாரி யூஸ் பண்ணிட்டு கீழே இந்த பார்டர் ஹைலைட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சில்வர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாரியை நம்ம மேலே வச்சு பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வெட்டிங்க்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் கலெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ இந்த பார்டர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இதுதான் ஹைலைட். ரொம்ப அழகாக இருக்கு. ஓகே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சத விஷயம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஹைலைட். ரியலி ரியலி பியூட்டிஃபுல். ஸோ சாரியோட பல்லு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைமண்ட் டிசைன் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அன்னம், மயில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாரியில் வந்து யாழியும் கொடுத்துருக்காங்க. நம்ம கோயில் சிற்பங்கள் எல்லாம் வந்து தூண்லெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இந்த கோயில் சிற்பங்கள் இருக்க டிசைன்ஸ் இது எல்லாமே வந்து பட்டு சாரியில் வரும். ஸோ உங்களுக்கு பழைய டிசைன்ஸ் தான் வந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது. பேட்டர்ன்ஸ் தான் மாறும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் எல்லாருமே விரும்புகிறாங்க இந்த ட்ரெடிஷ்னல். ஓகே. பிளவுஸ் பார்த்துடலாமா நம்ம இப்போ? ஆமாம் கண்டிப்பாக. பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் பிளவுஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பிளைனாக வந்துட்டு மேலே பார்டர் வருது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம ஷாப்பில் நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வாங்க. இந்த மாதிரி ஆ டெஃபினட்டாக அக்ஷய மீனாட்சி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சாரி பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஹெவி சாரீஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் ஃபேன்சியாக பட்டுலேயே கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்தால் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் சாரி கொடுத்துட்டு இது கான்ட்ராஸ்ட் பண்ணுறதுக்கு ஜம்முனில் பிங்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து இது வந்து டிஷ்யூ பை டிஷ்யூ. டிஷ்யூ பை டிஷ்யூ. ஆமாம் டிஷ்யூ சாரி சொல்லுவாங்க. ஜரி டு ஜரி. ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து புட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து மீனா ஒர்க் சொல்லுவாங்க. மீனா ஒர்க். ஓகே. இந்த த்ரெட் ஒர்க் எல்லாமே மீனா ஒர்க் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிங்க் கொடுத்துருக்காங்க. என் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமாம் எல்லா கலருமே. ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் ஆமாம் காஞ்சிபுரம் சாரீஸ்லேயே வந்து எனக்கு ஃபேன்சியாக வேணும்னா இந்த மாதிரி சாரீஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே. இந்த சாரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆமாம். ஸோ இந்த சாரியோட பல்லு பாருங்கள். டிஷ்யூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. ஓகே. இப்போ இந்த சாரியை வந்து நம்ம மேலே போட்டு பார்க்கலாம். Thank you.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஒரு ஈவினிங் பார்ட்டிக்கெலாம் இந்த மாதிரி சாரீஸ் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்கும். ரொம்ப கிளாஸி, ரொம்ப கிளாஸியான. ஓகே, ஸோ இந்த பிங்க்ல நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு டிஷ்யூ பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளவுஸை நீங்க ஸ்டிச் பண்ணி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன மிரர் ஒர்க்லாம் போட்டால் அழகாக இருக்கும். இந்த சேம் டைப்ல என்கிட்ட ஒரு சாரீ இருக்கு. ஸோ இந்த டிஷ்யூ பிளவுஸை நான் மிரர் ஒர்க் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஓகே, ப்ரைஸ் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாமா? இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 18,000 அந்த மாதிரி வரும். ஓகே, ஏன்னா இது வந்து ஜரி டு ஜரி இல்லைங்களா? ஆனால் இது பியூர் ஜரி கிடையாது. இது வந்து வந்து உங்களுக்கு மொடமொடன்னு இருக்காது, சாஃப்ட் ஃபினிஷிங் தான் இருக்கும். சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தொடம் போதே தெரியும், சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக. ஓகே, ஸோ வேர் பண்ண மாதிரி நம்ம வந்து டிஷ்யூ சாரி வேர் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். ஓ வாவ், ஆஃப் அண்ட் ஆஃப் கலர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து கீழே ஃபுல்லாக டிசைன்ஸ் கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டம் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் பிரமிட் டைம் பிரமிட் மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் உங்களுக்கு. பியூட்டிஃபுல் காம்பினேஷன். ஆமாம், பர்பிள். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் டபுள் ஷேட் மாதிரி தெரியல. ஆமாம், தெரியுது. ஆமாம், ஸோ இந்த சாரீ நம்ம மேலே போட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா எப்படி இருக்கு? ஒவ்வொரு சாரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன். அதை நான் சொன்னேன், காஞ்சிபுரம் வந்தவங்க நீங்கள் ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஆரி ஆன சாரி மட்டும் தான் கிடைக்கும் அப்படி கிடையாது. அக்ஷமினா சில்க்ஸில் ரொம்ப வெரைட்டிஸ் கலெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறையனா லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். நீங்கள் நார்த் டு சவுத் என்டையர் இந்தியா வரைக்கும், மொத்தம் இந்தியா வரைக்கும் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா அக்ஷமினாக்ஷன்ஸ் அண்டர் ஒன் ரூஃப் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சாரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் கலர் அகைன் எல்லோவில் உங்களுக்கு ப்ளூ கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ அண்ட் எக் யோக் எல்லோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பிள் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிகாஸ் மோஸ்ட்லி பிங்க் தான் கொடுப்பாங்க. ஆமாம், எல்லோ அண்ட் பிங்க் தான் இருக்கும். இது எல்லோ அண்ட் ப்ளூ, ஸோ ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு மாடர்னிட்டி இன்டு ட்ரெடிஷன் மாதிரி சொல்லலாம். இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சீர் முந்தி சொல்லுவாங்க, முந்தி சிம்பிளாக இருக்கும். ஓகே, சீர் முந்தி. ஆமாம், ஓகே. ஸோ இந்த லைன்ஸ் லைன்ஸாக இருக்கு இல்லையா, இது வந்து சீர் முந்தி சொல்லுவாங்க. ஸோ சாரியோட பிளவுஸ் இதுதான். இந்த சேம் பிளவுஸ் போட்டோம், சேம் பிளவுஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக இருக்கும். ஆமாம், கரெக்ட், தி ப்ளூ பிளவுஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுவாங்க இந்த சாரி ரெடி பண்ணுறதுக்கு. எவ்வளோ நாள் ஆகும் ஒரு சாரி ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக? இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ரெடி ஆகிடும். சாரீஸ் பொறுத்து வெரைட்டி பட்டு எவ்வளோ வேலை இருக்குது அதில்ன்றது பொறுத்து. நம்ம வந்து நிறைய சாரீஸ் பார்த்தோம் இது வரைக்கும், கரெக்டுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சாரீ பார்த்தோம், அவங்களுக்கு வந்து சில்வர் சாரீ சாரீ பார்த்தோம். ஸோ அப்புறம் பாட்லி சாரீ பார்க்கலாமா இப்போ? பார்க்கலாம். அப்புறம் ஆஃப் அண்ட் ஆஃப் கூட பார்த்தோம், இப்போ பாட்லி பார்க்கலாம். பியூர் சாரீயில் வந்து பாட்லி பார்க்கலாம். ஸோ லீஃப் க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து ராணி பிங்க் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்லி க்ரீன் மட்டும் தான் நினச்சேன், பட் கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாட்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம், பியூர் சாரீயில் வேணும்னா இந்த சாரீ எடுத்துக்கலாம். ஸோ க்ரீன் வந்து எல்லாரோட ஃபேவரட் கலர். க்ரீன் எல்லாமே யார்கிட்டையுமே சாரீ இருக்காது. ஆமாம், ஸோ இந்த க்ரீன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கலர் பாருங்கள், பிங்கே சொல்லுவாங்களே. ஆமாம், பிங்கே வந்து உங்களுக்கு வந்து டபுள் ஷேடட் வரும். இதோட வீவிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், உங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக சூப்பராக இருக்கும். அந்த இது உங்களுக்கு சாரி பார்க்கும் போதே நமக்கு எடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ பாட்லியில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பாட்லியில் வந்து நான் உங்களுக்கு வச்சே காமிச்சிடுறேன் இது பாட்லியில் எப்படி இருக்குன்றத. ஸோ உங்களுக்கு மேலே வேர் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, வச்சுட்டு ஸோ கஸ்டமர்ஸ்க்கும் இப்போ வரும்போது நம்ம இந்த மாதிரி காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ கிராண்ட் பல்லு உங்களுக்கு பாடி ஒர்க்கில் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு பல்லு கிராண்டாக கொடுத்து ஸோ பாட்லியில் வந்து உங்களுக்கு வந்து குட்டி குட்டி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நல்லா இருக்கா அந்த சாரி? ஓகே, க்ரீன் அண்ட் பிங்க் அகைன் பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன். ஸோ சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டாஸ் வரும். ஆமாம், ஸோ சாரி வேர் பண்ணும்போது ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும். சாரியோட பல்லும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ பிளவுஸ் எனக்கு இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீவிங் நல்லாயிருக்கும், அழுத்தமாக இருக்கும் சாரி.
ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அன்னம் டிசைன், அதில் திலகம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக வந்து ரொம்ப மைனூட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய புட்டாஸ் இல்லாமல் சின்ன சின்ன புட்டாஸாக கொடுத்துருக்கோம். ஏன்னா சாரியில் வந்து ரொம்ப பெரிய புட்டாஸ் இருக்கிறதுனால சின்ன சின்ன புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் சாரீ ஒரு பிளாக் சாரீ பார்க்கலாம், வித்தவுட் பார்டர் இது. ஆனால் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு செக்டு வரும். ஷாப்புக்கு வந்தால் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெவி சாரீஸ்லாம் வேண்டாம், ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாக் ஃபுல்லாக உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சாரியோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் வரும். இப்போ சாரி நம்ம மேலே போட்டு பார்க்கலாம். செல்ஃப் இது. ஸோ இதில் இருக்க ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் கான்ட்ராஸ்ட் கூட பண்ணிக்கலாம். எதோஸ் மெட்டீரியல் இருந்தாலும் பிளாக் இஸ் அ ஹைலைட். இது ஒரு நல்லாயிருக்கு பாருங்க, செக். ஆமாம், செக் சாரி. இதில் வந்து உங்களுக்கு வந்து மான் புட்டா கொடுத்துருக்காங்க, யானை புட்டா கொடுத்துருக்காங்க. இல்லை மானும் உங்களுக்கு வந்து யானை புட்டா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ எல்லா அனிமல்ஸும் இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து வனசிங்காரம் சொல்லுவாங்க. வனம்னா காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காட்டில் இருக்க மாரி அதான் வனசிங்காரம். இப்போ சாரி வந்து இப்போ கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த நிறைய அனிமல்ஸ் போட்ட மாதிரி வேணும், இந்த புட்டா போட்ட மாதிரி வேணும்னு. ஸோ நம்ம இந்த ஃபீல்டுலேயே இருக்கிறதுனால ஸோ நம்மளால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன சாரி கேட்குறாங்கன்றதை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு சாரி பார்க்கலாம். ஆமாம், இது வந்து ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆஃப் அண்ட் ஆஃப் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த ஆஃப் அண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் ரேர் காம்பினேஷன். கிரேல வந்து உங்களுக்கு லைட் கிரீன் கொடுத்துருக்காங்க, ஏலக்காய் கிரீன் சொல்லலாம். ஓகே, இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். அகைன் ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன். இப்போ அந்த பட்டு சாரியை நம்ம போது யூஸ்வலாக அந்த நாலு கலர்ஸ் தான் பேசுவாங்க, ரெட் ப்ளூ கிரீன் எல்லோ பிங்க் அந்த மாதிரி மெரூன்ஸ் இந்த மாதிரி. இது இந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ரொம்ப ரேர். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பிள் வீவிங் இருக்குது, இது ஆஃப் அண்ட் ஆஃப். ஸோ கீழே செக்டு கொடுத்துருக்காங்க. சார் சாரியில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியுமோ அதெல்லாம் மைனூட்டாக நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் சாரியோட பல்லு வந்து சீர் முந்தி, ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு செக்டு இருக்கா, ஸ்டைப்ஸ் இருக்கும். நல்லா இருக்கு இல்லையா, ஃபுல்லாக செக்டு இல்லாமல் ஸ்டைப்ஸ் இருக்கும். ஸோ ஸ்லீவ்ஸில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டைப்ஸ் வரும். ஸ்டைப்ஸ் வரும். நான் சொன்னேன்ல அக்ஷய் மீனாட்சியில் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் அ ப்ரூஃப். ஓகே, நெக்ஸ்ட் சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் இக்கட் சாரி. இக்கட், ஓகே. குஜராத் தானே? ஆமாம், குஜராத். ஓகே, குஜராத்தோட ஸ்பெஷாலிட்டி இக்கட் செல். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட இக்கட் கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி சாரீஸ்லாம் உங்களுக்கு சட்டில் ரொம்ப லைட். ஓகே, டபுள் இக்கட் சொல்லுவாங்க இல்லைங்களா, டபுள் இக்கட். ஆமாம். ஸோ உங்களுக்கு இந்த மோட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாமெட்ரிக்கல் டிசைனில் இருக்கும். இப்போ நம்ம காஞ்சிபுரம் சாலையில் வந்து எப்படி அந்த யானை எப்படி இருக்குமோ அது அப்படியே வியூவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேக்கிங்கில் இருக்கும் இந்த டிசைன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ டபுள் ஷேடட் க்ரீன் இது, வித் பிங்க். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. ஸோ பிளெயின் ப்ளவுஸ் கலர் ஆல் ஏஜ் குரூப் யூஸ் பண்ணலாம், யங் பீப்புள் டு ஈவன் கொஞ்சம் ஏஜ் ஆன பீப்புளும் யூஸ் போடலாம் கண்டிப்பாக. ரொம்ப சட்டில், ரொம்ப கிளாஸியான. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சாரியும் ட்ரை பண்ணிடணும், காஞ்சிபுரம் சாரி இல்லாமல் எல்லா ஒரு சாரியும் ட்ரை பண்ணணும். முந்தி ஒர்க் சாரி தான் எல்லாருமே வேர் பண்ணுவாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சாரிலாம் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ இதுலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பார்க்கலாம். இப்போ அந்த சாரியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000-12,000 வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைமே சொன்னீங்க, எப்படி சொன்னீங்கன்னா ஹை ரேஞ்ச்லேருந்து லோ ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் இல்லைங்களா. ஸோ இந்த சாரியும் அந்த இக்கட் ஸ்டைல் தான் உங்களுக்கு. ஸோ இந்த சாரியோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 2,990 வரும். ஓகே, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியூர் கிடையாது, இது இது வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு இருக்குது. ஓகே, ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஹைலேருந்து லோலேருந்து எல்லாருமே எல்லா சாரீஸுமே எடுக்கலாம். இப்போ பட்டு சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலைப்பாடு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான் வந்து உங்களுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இக்கட்டில் எனக்கு வேணும்னா உங்களுக்கு லோ ரேஞ்ச்லேயும் இது கிடைக்கும். ஸோ இது எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இந்த சாரீஸ்லாம் நம்ம கடையில் இருக்கிறத பார்க்கும்போது அவங்க எல்லாருமே லைக் பண்ணுறாங்க, ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் நிறைய சாரீஸ் பார்த்தீங்க இன்னைக்கு. ஸோ இந்த சாரியோட ப்ளவுஸ் உங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸ். ஓகே, பர்பிள்
ஆமாம் உங்களுக்கு வந்து பல்லுவில் என்ன கலர் வந்திருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த பிளவுஸில் வந்திருக்கு. நல்லா இருக்கா இந்த சாரி? இப்போ அந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் மிக்ஸ் இருக்குன்றதுனால இந்த ரேட் வந்து உங்களுக்கு 2990 வரும். அஃபோர்ட் பண்ண முடியும், தே கேன் கோ ஃபார் த ஹை ரேஞ்ச். இல்லைனா உங்களுக்கு அதே சேம் பேட்டர்ன்லே கொஞ்சம் லெஸ் ப்ரைஸ்ல வேணும்னா தே ஹேவ் தட் அஸ் வெல். இப்போ அந்த சாரீஸ்லயே கலர்ஸ் அவேலபிளா இருக்கு. ஸோ க்ரீன் இதில் இருக்கு. ஆமாம் இதில் வந்து உங்களுக்கு பிளெயின் மெட்டீரியல் கூட கிடைக்கும். அது வந்து சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்குது. ஆமாம் ஸோ சாஃப்ட் சில்கில் ஸ்டார்டிங் ரேஞ்ச்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 3000 உங்களுக்கு இவ்வளோ ரிச் லுக்கு கிடைக்கிறதுனா நம்ம டெஃபினட்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆமாம் கண்டிப்பாக. ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு செக்டு சாரி பார்த்துட்டு நம்ம ஷோ ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இந்த சாரியோட காஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2000 வரும். ஓகே இதே காஞ்சிபுரம் பட்டு சாரி வந்து பியூர் சாரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 9980 அந்த மாதிரி வரும். ரொம்ப சூப்பராக இருக்கு, சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம் உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும். ரேட்டும் கம்மியாக இருக்கு. ஆமாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சிபுரம் பியூர் சில்க் சாரி கட்டின மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஆமாம் நல்லா இருக்கு பாருங்க இந்த சாரி. அகைன் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு காம்பினேஷன், எல்லோ அண்ட் பிரைடல் பிங்க். கண்டிப்பாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே இவ்வளோ நேரம் வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எங்கள் ஷாப்புக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் வரணும். அக்ஷய் மீனாட்சி சில்க்ஸ் காஞ்சிபுரம் ரெண்டு பிரான்ச் இருக்கு, நீங்கள் தான் சொல்லணும் அட்ரஸ். ஓகே ஸோ எங்களோட ஷாப் அட்ரஸ் நான் சொல்கிறேன். எங்களுக்கு ரெண்டு ஷாப் இருக்குது காஞ்சிபுரத்தில். ஒரு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாத டெம்பிள் கிட்டே இருக்குது. இன்னொரு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ரோட்டில் இருக்குது. காந்தி ரோட்டில் மூங்கில் மண்டபம் கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கிங்கோடு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. பார்க்கிங் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஷாப்புக்கு வாங்க. நீங்கள் நிறைய சாரீஸ் பார்க்கலாம். நீங்கள் இங்கே சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ரேட் எல்லாமே உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும். நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கிது அப்படின்றதுனால அவங்க வந்து கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்கலாம் கிடையாது. ஸோ ரேட் வந்து உங்களுக்கு டேக் ரேட்டில் உங்களுக்கு இந்த சாரி கிடைக்கிறதே வந்து ஒரு ரீசனபிள் ரேட்டில் நாங்கள் கொடுக்கணுன்றதுக்காக தான். ஸோ நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அக்ஷய் மீனாட்சி சில்க்ஸ் வாங்க. ஸோ உங்கள் எல்லாரையுமே நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்கள் ஷாப்புக்கு நீங்கள் வரணுன்றது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அங்கே நான் ரொம்ப நன்றி நீங்கள் எங்கள் ஷாப்புக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.